யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு எடுத்த டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக தலம். அந்த ஆன்மீக தலத்துல என்னென்ன சிறப்பு அம்சங்கள், என்னென்ன நல்ல நல்ல இடங்கள் இருக்குன்னு பாக்கலாம். பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த கோயில் பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருக்க வள்ளிமலை முருகன் கோயில். இந்த கோயிலில் என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே திருமணமாகாதவங்களுக்கு வந்து பூஜை பண்ணால் திருமணமாகும். நாங்கள் அடிவாரத்துலேருந்து கேமராவை ஆன் பண்ணல, அங்கே வந்து எங்களை கேமராவில் படம் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்ல ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸாக இது அமைஞ்சிச்சு. மலை ஏறுறவங்களுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இதில் ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு ஜீவ சமாதி அடைஞ்ச ஒரு முனிவரோட ஆசிரமத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே அவரோட ஜீவ சமாதி இன்னும் இருக்குது, அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இதுக்கான வழி பார்த்திங்கன்னா இந்த மலையில் அந்த மலை பாறைகள்லாம் நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். தமிழ் தந்த செல்வமே முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. கொண்டு வந்து இந்த தண்ணி தீர்ந்துருச்சு. நாங்கள் எப்படா தண்ணி கிடைக்குன்னு பார்த்தா ரொம்ப நேரம் நடைப்பயணத்துக்கப்புறம் ஒரு பானையில் தண்ணி வச்சுருந்தாங்க, அதுவும் ஆசிரமம் பக்கத்தில். இதுக்கு இந்த மலையில் பார்த்தீங்கன்னா மின்சார வசதி சுத்தமாக கிடையாது, உங்களுக்கு மொபைலில் டவரும் கிடைக்காது. இந்த பானை தண்ணி தான், அதுவும் இந்த மலையிலேயே உருவாகிறது தான். இதை தான் குடிக்கணும்.
இதுதான் இந்த ஆசிரமம். பாசமத்துக்குள்ள தான் நாங்கள் போகிறோம். ஒரு அண்டர் கிரவுண்ட் மலைப்பகுதியில் இருக்கும் இந்த ஆசிரமம்லும் இது தான் உள்ளே போகிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர இருட்டாக இருக்கும், நீங்களே பாருங்கள். ஸோ இதுதான் உள்ள ஆசிரமத்துக்குள்ளே நாங்கள் போகிறோம். இதுதான் அந்த முனிவரோட ஜீவ சமாதி. எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாலுமே எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, அந்த அனுபவம் நல்லா இருந்தது. நான் ஏண்டா ஊர் பேர் தெரியாத ஊருக்கு போகிறமே நினச்சேன், ஆனால் அனுபவம் நல்லா இருந்தது. இதுக்கு மேலே தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மேலே லேடிஸ் குழந்தைங்க எல்லாம் ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஏன்னா நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டோம். இதுக்கு மேலே நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா தீர்த்தம் எடுக்க. அந்த என்ன தீர்த்தம் அப்படின்னா, வள்ளி அவர்கள் முருகனுக்கு தேனும் திணையும் கொடுத்தபோது முருகனுக்கு விக்கிக்கிச்சு. ஸோ வந்து வள்ளி அவர்கள் முருகனுக்கு தண்ணி தந்தாங்க. முருகர் அவர் வந்து எனக்கு சூரிய ஒளிப்படாத தண்ணி வேணும் அப்படின்றதுனால வள்ளி தேடி கொண்டு வந்த தண்ணி தான் இந்த தீர்த்த தண்ணி. அதை எடுக்கிறதுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். கண்ணார உனை கண்டு வாயார நான் பாடி மனமார துதி செய்யவே முருகா மனமாரே. இந்த இடத்துல தான் அந்த சூரிய ஒளிப்படாத தண்ணி இருக்குது. அந்த தீர்த்த தண்ணியானது எந்த ஒரு அசுத்தமும் ஆகாமல் இருக்கிறதுக்கோசரம் இங்கே வந்து அப்போவே வந்து இந்த வேலியெல்லாம் போட்டு அமைச்சிட்டாங்க. இந்த தண்ணி எப்படி எடுக்கணும்னா ஒரு குச்சியில் ஒரு கவர் கட்டி தான் எடுத்தாகணும். ஏன்னா அபிஷேகம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த கேட் ஓப்பன் பண்ணி தண்ணி கொண்டு போவாங்க. கண்ணார உனை கண்டு வாயார நான் பாடி மனமார துதி செய்யவே அணி சேரும் மலை சோழும் அற்புதமாகும் தணிகை மலை நாடினே ஐயா தணிகை மலை நாடினே. மேலதான் ஒரு கடைசி இடம். என்ன இடம் அப்படின்னா, நமக்கெல்லாம் ஒரு கடவுள் இருக்காங்க, அதே மாதிரி வள்ளி வந்து சிவனுக்கு பூஜை பண்ண இடம் தான் இந்த இடம். இந்த இடத்துல தான் வள்ளி சிவனுக்கு பூஜை பண்ணி அவர் வள்ளிக்கு திருமணம் ஆச்சு அந்த இடம். அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எந்த ஒரு வழியும் கிடையாது, நம்ம அந்த பாறையிலேயே தாவி தாவி போகணும், அந்த அம்புக்குறியை பார்த்து தான் போகணும். ஒரு அம்புக்குறியை மிஸ் பண்ணாலும் நம்மளோட பாதையை நாங்கள் மாறிட்டோம். ஒரு ஒரு குறிப்பிட்ட வழியில் போகிறது பார்த்தா ஒரு அரை மணி நேரம் சுற்றி போகிற அளவு ஆயிடுச்சு. தணிகை மலை நாடினே ஐயா தணிகை மலை நாடினே. மறந்தே ஆடி கிருத்தி கையில் தேடி வந்தே
துதி செய்யவே முருகா அணி சேரும் மலை சோழும் அற்புத தலமாகும் தணிகை மலை நாடினே ஐயா தணிகை மலை நாடினே. நம்ம மேலே வந்துட்டோம். இதுதான் அந்த குளம், வள்ளி குளிச்ச குளம். இதுதான் சிவன். சிவனுக்கு இங்கே தான் அபிஷேகம் பண்ணிட்டு திருமணம் ஆகணும்னு வள்ளி அவர்கள் அபிஷேகம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த சிவன் தான் இது. இது மலையோட உச்சியில் தான் இருக்குது. சுற்றி எந்த ஒரு இடமும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். உங்களுக்கு லொக்கேஷன் காமிக்கிறேன், பாருங்கள். அதனால தான் இந்த கோயிலுக்கு சிறப்பம்சமாக திருமணம் ஆவாதவர்கள் எல்லோரும் வந்தால் கண்டிப்பாக திருமணம் ஆகுது. நீங்களும் வந்து இந்த கோயிலூர் பூஜை பண்ணிட்டு போங்க. அடிவாரத்திலேயே கோயில் முடிஞ்சிடும். மேலே முடி வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும், அனுபவம் நல்லாயிருக்கும். எங்களோட அபிஷேகத்தை முடிச்சுட்டு நாங்கள் இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான், இதோட பயணம் முடிஞ்சது.